இன்றைய மன்னா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. தேவனுடைய சிருஷ்டிப்பில் தேவனுடைய கட்டளையை மனிதன் எப்பொழுது மீறி அவன் கீழ்ப்படியாமல் போனானோ அப்போதிலிருந்தே உலகத்திற்கு பாவம் கடந்து வர ஆரம்பித்தது. இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டு திரும்பவுமாக தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு, அவரோடு கூட உறவு கொள்வதற்கு, அந்த ஆண்டவரை சார்ந்து அவன் வாழ வேண்டுமேயானால் அவன் தன் பாவங்களை எல்லாவற்றையும் உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நெகேமியாவுடைய காலத்திற்கூட வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்த பொழுது அவர்கள் அதற்காக மனம் வருந்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்திலே ஒப்புரவாக ஆரம்பித்தார்கள். பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய நபர்களாக இருப்போம் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். சகேயு என்கிற மனிதனை குறித்து வேதத்தில் பார்க்கிற பொழுது அவனை இயேசு சந்தித்த பொழுது அவன் தன் வாழ்விலே தான் செய்த பாவத்தை, தன்னுடைய அக்கிரமத்தை தேவனுக்கு முன்பாக மறைக்காமல், நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாளத்தனையாக நான் திரும்ப தருகிறேன் என்று சொல்லி அவன் தன் தேவனோடு கூட ஒப்புரவாக ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் போதுமானவர். அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவரை சார்ந்து கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.